உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ பொதுவா வக்ரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வக்ரம் கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல, நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம முன்னோடியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, நேரான பயணம்னு சொன்னாக்கா, நம்முடைய பார்வைகள், நம்முடைய கவனம் முழுவதும் முன்னோக்கியே இருக்கும், ஒரே மாதிரியான கவனமாக இருக்கும். அதே பயணம் ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போறோம்னா, முன்னாடி போனதுக்கு நம்ம நாம மட்டும்தான் வழி காமிச்சோம்னா, பின்னாடி போறதுக்கு நாலு பேர் நமக்கு வழிகாட்டணும். இந்த பக்கம் பார்த்துக்கோ, அந்த பக்கம் பார்த்துக்கோ, பின்னாடி பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் வக்ரகதி, முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும். அப்போ கிரகங்கள் தன்னுடைய பயணத்துல பின்னோக்கிய பயணமாக சனி பகவான் பயணம் செய்கிறார். சரி, ஒவ்வொரு கிரகம், சின்ன சின்ன கிரகங்கள் அசைந்து கொடுத்தாலுமே கூட ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய மாறுதல் என்ன மாதிரியான மாறுதல்களை மகர ராசிக்கு ஏற்படுத்துது. முதல்ல இந்த சனி பகவானுடைய வக்ரம் மே மாதம் 12/12 செப்டம்பர் மாதம் 27/7 வரை நடைபெறுகிறது. ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது மகர ராசி என்பர்களே. பொதுவாகவே மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து வருது. அப்ப ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாலே அதிகமான கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த வக்ரகதி நிகழ்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 12 வீட்டுக்கு சனி பகவான் போறாருன்னு அர்த்தம். உங்க ராசிக்கு 12 பாவத்தை நோக்கிய பயணம் அப்படி ஏற்படுகின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, ஒரு ரிலீஃபை கொடுக்குது, ஒரு நன்மையை செய்கிறது என்பதுதான் உண்மை. காரணம், நல்ல நிலையில் இருக்கும்போது அங்கிருந்து ராகுடைய தொடர்பு உங்க ராசிக்கு சனி பகவானுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ உங்க ராஜநாதன் சனி பகவான் சும்மா இருந்தாலும், ராகு சும்மா இல்லாம, மகர ராசி அப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனையை சும்மாவா எழுதுன்னு வந்து உங்களை ஒரு பிரச்சனையில விட்டுறாரு. ராகு சும்மா இல்லாம மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாரு. ஒரு பேர் ஸ்பாயில் பண்றது, நேம் ஸ்பாயில் பண்றது, அல்லது வந்து உங்களுடைய ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸ்பாயில் பண்றது, இல்ல ஃபேமிலியை ஸ்பாயில் பண்றது, ஏதேனும் ஒரு பிரச்சனையை அந்த ராகு ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய காலம், வெளிவரக்கூடிய காலம், வெற்றியை தேடக்கூடிய காலம் என்ற அற்புதமான காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இந்த வக்ரம் யாருக்கு எல்லாம், மகர ராசிக்கு யாருக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும்? மகர ராசி என்பர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அல்லது நீங்க பிறக்கும் போது யாருக்கெல்லாம் சனி வக்ரமா இருந்தாரோ, அவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாசம் அற்புதமான மாசமாக அமையும். என் ஜாதகத்துல சனின்னு போட்டு வானை போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்க சாமி, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஏதேனும் நீண்ட நாட்களா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு கடனை அடைக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல ஒரு சொத்தை விற்கணும் ரொம்ப தடையா இருக்கு, விற்கவே முடியலன்னு நினைச்சிருக்கலாம், ஒரு ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், ஒரு கடன் சுமைகளாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், ஃபேமிலி ட்ரபிளா இருக்கலாம், பிரிந்த உறவுகளாக இருக்கலாம். அப்ப நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருந்துன்னு வருதோ, உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருந்தா, அந்த ஜாதகருக்கு இந்த 4.5 மாசத்துல பல நன்மைகள் நடைபெறும். அப்படிலாம் எனக்கு எதுவும் போடல, எனக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னா, கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சரி, இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்?
வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்களுக்கான அதிக அதிக வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு கம்பெனி நீங்க இருந்தே உங்க ரெக்கக்னைஸே பண்ணல, ஆத்தரைசேஷனே பண்ண மாட்டாங்க, சிம்ல வளரவே விட மாட்டாங்க, சும்மா மட்டம் தரட்டியா இருக்காங்க, ஒரு ஒரு இன்சல்ட் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான, புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகர ராசி என்பவர்களே. அதே போலதாங்க தொழில்துறை. தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி நேயர்களே, தொழில நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் உண்மையை சொல்றேன் பாருங்க மகர ராசி சார், எனக்கு பிசினஸ் நல்லா தான் சார் இருக்கு, தொழில் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அது அந்த லாபம் எனக்கு போறலை என்பதுதான் உண்மை காரணம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ செய்ய தொழிலை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகளோ இடர்பாடுகளோ, தொழிலில் மந்தமோ, அல்லது நீங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம இருக்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசு வந்து சேரல, பில் பேமெண்ட் இன்னும் வரல, பில் பாஸ் ஆகல, அந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வந்துக்கு சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும், நற்பலன்களை மகர ராசிக்கு செய்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகராசி கொடான கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. அப்ப வேலை வாய்ப்பு சிறப்பானதாகவே இருக்கும், இடமாற்றங்கள் பொதுவா இடமாற்றங்கள் இருக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஆபரேஷனே நடந்தாலும் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கூட அதுலேருந்து நிவர்த்தியாக, பாபதோஷங்கள்லேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. நீங்கள் மகர ராசினியர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய கோடி சொல்லலாம் வேண்டுமானாலும் ஒரு பல லட்சம் கோடிக்கு கூட நீங்கள் அதிபராக இருக்கலாம், ஆனாலும் மகர ராசியாக இருப்பீர்களே, ஆனால் காலதோஷத்துக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கால புருஷன் வக்ரகதி அடைகின்ற இந்த தருணம் மகர ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த அற்புதமான 4.5 மாசத்தை மே மாசம் 12ஆம் தேதி இருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடக்கின்ற அற்புதமான இந்த 4.5 மாசத்தை மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல பல அரிய பல வெற்றிகளை, நம்பிக்கையை, அதே போல தைரியத்தை, வெற்றியை பெற வேண்டும் என்று நான் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்டுகளை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.